இப்போ நாம் முந்திரி பருப்பு கடலை மாவு நெய் சர்க்கரை இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்வீட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துருவோம் ஒரு கப்பு வந்து இந்த 100 கிராம் அதனால் ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு முந்திரி 2 கப்பு கடலை மாவு 3 கப்பு சர்க்கரை 1 கப்பு தண்ணி முதல்ல சர்க்கரை 300 கிராம் இல்லைனா 3 கப்பு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நம்ம 100 ml தண்ணி இல்லைனா 1 கப்பு தண்ணி நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க இதே அளவு அந்த மாதிரி கப்பில் ஃபாலோ பண்ணுங்க நம்ம 3 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிச்சா போதும் சர்க்கரை பாகுலாம் வேண்டாம் நல்லா கொதிச்ச உடனே நம்ம அந்த 2 கப்பு கடல் மாவு வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க அதே கப்பில் எல்லாத்தையும் எல்லா சாமானையும் அளந்து போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம 1 கப் முந்திரி வச்சுருந்தோம்ல அதை நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கடலை மாவு கரைஞ்சிருச்சு நல்லா இது நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக முந்திரி பருப்பு போட்டால் போதும் இப்போ கடலை மாவு நல்லா வெந்து கொதித்து வந்துடுது புறப்புறன்னு மேலே பாருங்க பப்புள்ஸ் வருது இப்போ நம்ம அந்த முந்திரியை சேர்த்துருவோம் முந்திரியை குற குறன்னு அரைச்சா நம்ம அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ முந்திரியும் போட்டாச்சு இப்போ நம்ம 2 கப் நெய் வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலருங்கோ அந்த நெய்யை இழுத்துனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் அப்படி விட்டு விட்டு கலர்னெல்லாம் நல்லா சுருண்டு வரும் அது இப்போ நான் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்போது நல்லா அது உருகி கலந்து வரும் இப்போது அப்போ அந்த கடலை மாவுலாம் நல்லா புரிஞ்சு வரும் அந்த நெய்யெல்லாம் இழுத்துனதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்பூன் விட்டு கலருங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுது எடுத்து கொட்டிடலாம் உங்களுக்கு அந்த பதம் தெரியலன்னா கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து தனியாக வச்சு கை ஈரம் பண்ணி தொட்டு பாருங்க அது மாதிரி பண்ணும்போது ஒட்டாமல் வரும் வந்ததுன்னா நம்ம நெய் தடவி வச்ச தட்டில் எடுத்து கொட்டிடலாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆறின விட்டு பீஸ் போட்டுக்கலாம் நம்ம ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க